கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் முன்னாள் படைவீரர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கோவையில் உள்ள ஒரு பள்ளியை தத்தெடுக்கவும் ஏழை குடும்பம் ஒன்றை தத்தெடுக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவ்வமைப்பின் தலைவரான செல்வராஜ், தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வரான கர்மவீரர் காமராஜுக்கு பிறகு அவரை போன்ற எளிமையான தலைவர் கிடைக்கவில்லை என்றார். மேலும் காமராஜரை போன்ற எளிமையான மக்களுக்காக வாழும் தலைவரை உருவாக்குவதே தங்கள் அமைப்பு எனவும், அதற்காகவே காமராஜரை போல் ஒரு தலைவரை உருவாக்கும் நோக்கத்தில் கோவைப்புதூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியை தத்தெடுக்க இருப்பதாகவும், அங்கு சத்துணவு அருந்தும் கூடம் மற்றும் சைக்கிள் நிறுத்துமிடம் ஆகியவற்றை சுமார் 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைத்து தர உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் காமராஜரை போல் தலைவராக வேண்டும் என்பதை வலியுறுத்த இருப்பதாக கூறிய அவர், ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு குடும்பத்தை தத்தெடுத்து அக்குடும்பத்தில் ஒருவரை காமராஜர் போல் உருவாக்க இருப்பதாக கூறினார். சிவராஜன், சேர்மன், இந்திய முன்னாள் படைவீர சங்கங்களின் கூட்டமைப்பின் தமிழ்நாடுடைய சேர்மனான, கோயம்புத்தூருடைய முன்னாள் ராணுவ சங்கத்துடைய தலைவர். நாளைக்கு நாங்கள் அரிமா இயக்கம் மூலமாக பெருந்தலைவர் காமராஜருடைய பர்த்டே கொஞ்சம் சிறப்பாக எளிமையாக அதே நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டாடவிருக்கிறோம். ஒரு சிறந்த மாமனிதரின் ஆட்சி, பொற்கால ஆட்சியை மறக்கடிக்கிற அளவுக்கு இன்றைக்கு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவரை மறுபடியும் லைம்லைட்னு சொல்லுவாங்க, கொண்டு வர்றதுக்கு அவருடைய சாதனைகளை பற்றி சொல்வதை விட அவரை போன்ற பல சாதனையாளர்கள் தமிழகத்திலே உருவாக வேண்டுமென்றால், எங்களை போன்ற பாதுகாப்பு படையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியாற்றியவர்களால் தான் முடியும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் கோவைப்புதிரியில் ஒரு பொதுக்கூட்டத்தையும், பள்ளியில் மாணாக்களிடையே ஒரு கூட்டத்தையும், மாலையில் அரிமாயக்கத்தின் மூலமாக பெருந்தலுடைய சிறப்புகளையும் எடுத்துரைக்க இருக்கிறோம். அதன் மூலம் மக்களுக்கு நாங்கள் என்ன தெரிவிக்க வேண்டும்னால், காமராஜருடைய ஆட்சி மறுபடியும் வருகிறது என்பதை விட காமராஜரை போன்ற சாதனையாளர்கள் பலரும் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் தமிழகத்தில். அம்மாதிரியாளர்கள் அரசியல்வாதிகளாக மாறி தமிழகத்தை சிறந்த முறையில் முன்னேற்றம் கொண்டு வேண்டும் என்ற ஒரே நம்பிக்கையில் நாங்கள் நாளை இதை தொடங்கவிருக்கிறோம். உங்கள் எல்லோருடைய ஆதரவும் ஆசையும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.